மதுராந்தகம் அருகே 7 ஆண்டுகளாக மரம் வெட்டும் தொழிலில் கொத்தடிமைகளாக இருந்த 2 பெண்கள் உட்பட 7 பேர் மீட்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பாலூர் அருகே உள்ள தொண்டநல்லூர் பகுதியில் மரம் வெட்டும் தொழிலில் கடந்த 7 ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக இருந்த 2 பெண்கள் உட்பட 7 பேரை மதுராந்தகம் ஆட்சியர் மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து மேல்மருவத்தூர் அருகே உள்ள மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுமித்ரா வெங்கடேஷன் என்ற பெண்ணிடம் 3000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மதுராந்தகம் சுற்று வட்டார பகுதியில் மரம் வெட்டும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவர்களுக்கு வாரம் 150 மட்டும் கூலி வழங்க உள்ளனர். கூலி அதிகம் கேட்டால் அடிப்பதும் மிரட்டுவதுமாக கூறுகின்றனர். இன்று தொண்டமநல்லூர் பகுதியில் மரம் வெட்டுவதாக தனியார் தொண்டு நிறுவனத்தினர் மதுராந்தகம் கோட்டாட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். அங்கு சென்று அவர்களை மீட்டு வந்து முதற்கட்ட நிவாரணம் வழங்கி அவர்கள் சொந்த ஊரான மானாமதி பெருநகரம் மதுராந்தகம் ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தனர். உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சுமித்ரா தலைமறைவாக உள்ளார். குமார் சுமித்ரா வீட்டு வேலை செய்ய போனேன். கூலி தர 500 ரூபா கூலி தரன்ட்டு போன விட்டு போனாங்க. சரியான கூலி தரத்தில் எங்கே போனாலும் மரம் வெட்டி விட்டுறாங்க. காடு எடுத்து தராது, வெட்டி கிடக்குறோம். நைட்டில் விட்டு வந்துடுறோம், நாங்கள் அங்கேயே தான் கிடப்போம். சாப்பாட்டுக்குள்ளன்னா கூட வந்து பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோம். அதுக்குள்ளே ஆர்டி ஆஃபீஸுக்கு வந்தாங்க, எங்களுக்கு தெரிவித்து எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க.